உக்ரைன் பகுதிகளிலிருந்து தனது ராணுவத்தை உடனடியாக விலக்கிக் கொள்ளுமாறு ரஷ்யாவை கேட்டுக் கொள்ளும் தீர்மானம் ஐநா பாதுகாப்பு சபையில் நேற்று வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது இந்த தீர்மானத்தின் மீது ரஷ்யா தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தியது எனினும் இந்தியா சீனா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தன தீர்மானத்திற்கு எதிராக பதினோரு நாடுகள் வாக்களித்த நிலையில் ஒரு வாக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்தது இந்தியா உள்ளிட்ட மூன்று நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்துள்ளன இதுகுறித்து பின்னர் பேசிய ஐநாவிற்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி டி எஸ் திருமூர்த்தி உக்ரைனில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய நிகழ்வுகள் இந்தியாவை மிகவும் கவலையடைய செய்துள்ளன என்று கூறினார் ராஜ்ய ரீதியிலான வழிமுறைகள் கைவிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் எனினும் வன்முறையை கைவிட்டு சமூக சூழலை ஏற்படுத்த அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் அமைதி வழிக்கு திரும்ப வேண்டும் என்றும் திருமூர்த்தி கேட்டுக்கொண்டார் இதனிடையே ரஷ்யாவிற்கு எதிரான பல புதிய தடைகளை ஐரோப்பிய யூனியன் அறிவித்துள்ளது பிரசல்ஸில் இதனை தெரிவித்த ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் இந்த தடைகள் நிதி எரிசக்தி போக்குவரத்து ஆகிய துறைகளை சார்ந்திருக்கும் என்று கூறினார் அமெரிக்காவும் ரஷ்யாவிற்கு எதிராக பொருளாதார தடை விதித்துள்ளது ரஷ்யா போர் தொடுத்துள்ள சூழலில் அந்நாட்டு அதிபர் புட்டின்